சார், சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலையாகி வெளியில வந்த சசிகலா தீவிர அரசியல் இருந்து விலகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனா கடந்த ரெண்டு நாட்களா கட்சி தொண்டர்களிடம் தொலைபேசியில பேசிய போது கொரோனா காலம் முடிந்த பிறகு மீண்டும் நான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு என்ன சொல்றாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த இயக்கத்தை இவங்க சண்டையினால விடமாட்டேன் வந்துடும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக இரு தலைமைகளிடையே பிரச்சனை இருக்கிறதா? இந்த கட்சி அழிவு நோக்கி சென்று கொண்டிருப்பதா வந்து அவங்களுடைய பார்வையில் இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த மாபெரும் இயக்கத்திற்கும் இந்த அம்மையாருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இந்த அம்மையார் இந்த கட்சியிலே இல்லை. மாறாக நன்றாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னெடுத்துச் சென்றிருக்கின்ற எதிர்கட்சியாக திரும்பிக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கத்தை எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் இந்த அம்மையாரை முன்னிறுத்தி இதுபோன்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஏற்படுத்துகின்ற குழப்பத்திற்கு ஒரே ஒரு அதிமுக தொண்டர்கள் கூட அதற்கு சீசாய்க்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் கட்சியுடைய பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற பொறுப்பாளர்களும் கடுமையாக போராடி இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல முறையில் இந்த இயக்கம் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி சென்று கொண்டிருக்கின்ற இயக்கத்தை ஏதாவது ஒரு வழியில் திசை திருப்பி கழக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற கருத்துக்களை சொல்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுடைய எண்ணம் ஈடேறாது. அடுத்ததாக இந்த அம்மையார் பேசியதை நானும் கேட்டேன். எந்த தொண்டனும் இந்த அம்மையாரிடத்திலே தொலைபேசியில் பேசவில்லை. மாறாக இந்த அம்மையார் தான் தொலைபேசி தொடர்பு கொண்டு இவர் தான் பேசுகிறார். பேசுகின்ற தொண்டனும் யார் என்று சொன்னால் அமமுகவை சேர்ந்த தொண்டன். அந்த தொண்டன் சொல்லுகிறார், அம்மா நான் நீ வெளியே வரும்போது அந்த ரேலியில் நான் கலந்துகிட்டம்மா அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவரோடு இருக்கின்ற ஒரு சில நபர்களை தேர்ந்தெடுத்து இவர்கள் இது போன்ற குழப்பத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குழப்பம் நிச்சயமாக அவர்கள் ஏமாந்து விடுவார்கள். ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், இந்த கட்சியால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் சாதாரண நிலையில் இருந்த அந்த குடும்பம் இன்று தமிழகத்திலே விரலுட்டி எண்ணக்கூடிய கோடீஸ்வரர் குடும்பங்களில் அது ஒன்றாக இருக்கிறது. அப்படி உயர்த்திய இந்த இயக்கத்தை அப்படி உயர்த்துவதற்கு காரணமாக இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆன்மா சாந்தடைவதற்காவது அவர்கள் இதிலிருந்து ஒதுங்கி அமைதியாக இருப்பது நல்லது என்று கருதுகிறேன். இல்லை என்று சொன்னால் அந்த பழிபாவம் முழுசும் அந்த அம்மையாரை சாரும். எந்த சூழ்நிலையிலும் அந்த அம்மையார் இந்த இயக்கத்தில் உள்ளே நுழைய முடியாது, நுழைவதற்குரிய வாய்ப்பும் இல்லை. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் தெளிவாக இருக்கிறார். அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார். சார், இப்ப வந்து திருமதி சசிகலா அவர்கள் சொல்றாங்க, விரைவில் நான் வருவேன், தலைமை ஏற்பேன், யாரும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. எந்த கட்சிக்கு அவங்க தலைமை இருக்கிறாங்க? அதிமுகவுக்கா அமமுகவுக்கா? இதை பத்தி முடிவு சார், அவர்கள் எந்த கட்சிக்கு தலைமையேற்கிறார்கள் என்பதை விட ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். சண்டை இழுத்துக் கொடுக்கிறார்கள், நாங்கள் வளர்த்த கட்சி என்று. இந்த கட்சியை வளர்த்தது இவர்கள் இல்லை, இந்த கட்சியை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய போது அன்றைய ஆயிரக்கணக்கான எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தொண்டர்கள் தான் அவர் பின்பு நின்று இந்த கட்சியை உறுதிப்படுத்தினார்கள். அதற்கு பின்பாக இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர் தலைமையேற்று அந்த தொண்டர்கள் தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வலிமையும் பொலிவும் ஏற்படுத்தி இந்த இயக்கத்தை காப்பாற்றினார்கள். இதிலே இவர்கள் ஒண்டி வந்து ஆதாயம் தேடியவர்கள். ஆதாயம் தேடியவர்கள் இன்னும் அந்த ஆதாயம் கிடைக்கிறதா கிடைக்காதா என்று அந்த அதிகார போதைக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்காது, உறுதியாக அவர்கள் உள்ளே உடைய முடியாது. இது உங்களுடைய தனிப்பட்ட முடிவா சார், கட்சியினுடைய? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தொண்டனும் உணர்வோடு சொல்லக்கூடிய முடிவு. சசிகலா வந்து என்ன சொல்றாங்க, கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த இயக்கத்தை தற்போது சண்டையிட்டுக் கொள்கிறாங்க. அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் ஏதாச்சும் கருத்து மூலம் இருக்கா சார்? அறிக்கை சமீப காலமா வரக்கூடிய அறிக்கைகள்ல கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கையை போட்டு கொடுக்கறதா ஒரு கருத்து நிலவுகிறது. இதை பொறுத்தவரையில் எங்கள் தலைவர்கள் இந்த கொரோனா காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற காரணத்தினால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறார்கள். அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பொழுது சில கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது
அந்த பகுதியினுடைய பிரச்சனைகளையும் தேவைகளையும் ஒவ்வொருவரும் சொல்வது என்பது இயற்கை. அதன் அடிப்படையிலே தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அவர்களும் அங்கே கருத்தை சொல்கிறார். மரியாதைக்குரிய இணை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் அன்பு சோர் எடப்பாடி பழனிசாமி இங்கே கருத்தை சொல்கிறார். அதில் எந்த நம்ம கருத்து மோதலும் இல்லை என்றே எங்களுடைய கருத்து. அதிமுக இதில் இது போன்ற ஒரு கருத்துக்களை உருவாக்கி இதிலே குளிர்காயலாம் என்று சில சந்தர்ப்பவாதிகள் பச்சுவந்திகள் முயற்சி செய்கிறார்கள். அதற்கு இந்த அம்மையார் இரையாகிவிடக் கூடாது என்பதை நான் எச்சரிக்கிறேன். இப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் சொல்ற அத்தனை கருத்துக்குமே வந்து வரவேற்கிறாரு, நன்றி தெரிவிக்கிறாரு. இப்ப கூட சமீபத்தில் நீங்க பாத்திருப்பீங்க சார், இப்ப கொரோனா பிரச்சனையில் தாய் தகப்பனைகள் அந்த குழந்தைகளுக்காக வந்து இவர் தான் சொன்ன மாதிரியும் வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து அதை ஏற்று முதலமைச்சர் அறிக்கை விட்ட மாதிரி சொல்லியிருக்காரு, வரவேற்கிறாரு, நன்றி தெரிவிக்கிறாரு. இப்போ இது எப்படி எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். ஒரு எதிர்கட்சின்ற முறையில் பெற்றோர்கள் இந்த குழந்தைகளுக்கு வாழ்விக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அதன் அடிப்படையில் தான் வைத்த கோரிக்கையை அவர் ஏற்ற காரணத்தினால் ஒரு இயற்கையான உணர்வு தானே, அதற்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் அவர் நன்றி தெரிவித்திருக்க அவ்வளவுதான். வேறு ஒன்று பரஸ்பரம் என்பதை விட வைத்த கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் பொழுது அதற்குரிய எதிர்வினையை நாம் மாற்றவில்லை என்று சொன்னால் நாம் ஏதோ கடமைக்கு கேட்டுக்கொண்டது போல தெரியும். அதனால அவர் சொல்லியிருக்கிறார், அதில் ஒன்றும் தவறில்லை.